இருநூறாவது மேட்ச்ல விராட் கோலி அவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு ஒரு மாதிரி வெறித்தனமா காத்துட்டு இருந்தாங்க அவங்களோட ஃபேன்ஸ் ஆனா அவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ப தர மாதிரி ஆர் டீம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பவர் பிளே முடிவுல ஃபார்ட்டி ஒன் ஃபார் டூ விக்கெட்ஸ்ல இருந்த ஆர் சிபி அடுத்தடுத்த விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி நைன்டி டூ ரன்ஸ்ல ஆல் அவுட் ஆயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கே கே கண்டிப்பா இந்த ஸ்கோரை ஈஸியா அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு அந்த வகையில அவங்களும் பத்து ஓவர் முடிவுல இந்த ஸ்கோர் எல்லாம் சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்புறமா கே கே ஆர் அவங்க பிப்த் பொசிஷன் வந்திருக்காங்க அண்ட் இந்த மேட்ச்க்கு அப்புறமா நெட் ரன் ரேட்டும் நல்லா வந்திருக்கு அண்ட் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் நம்பர் தேர்ட்டி டூல பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆட போறாங்க அண்ட் இதுல பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் எட்டு வேட்டா இருபத்தி ரெண்டு மேட்ச் மோதிருக்காங்க அண்ட் இதுல பத்து மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் பன்னெண்டு மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸும் வின் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னி நடக்க போற மேட்ச் நம்பர் தேர்ட்டி டூல எந்த பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்க போதுன்னு கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ஆல்ரெடி யூஏ ல இருக்க ஷார்ஜா கிரவுண்ட்ல சஞ்சு சாம்சன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெரி கொண்டு இருந்தது அண்ட் இந்த டைம்லயும் துபாயிலயும் அதே மாதிரி மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் வெளிக்கொண்டு வருவார்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் நீங்களும் இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி உடனுக்குடன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க